ஹலோ மக்களே, வெல்கம் டு வந்து நேர் சேனல். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சுட சுட ஒரு நியூஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. கொரோனா வைரஸ், சைனா வைரஸ் அப்படின்னு நம்ம அமெரிக்கன் பிரசிடென்டான டொனால்டு ட்ரம்பே சொல்லியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் சைனாக்காரன் வந்து போன வருஷம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட கொரோனா வைரஸ்க்கு இன்னும் வேக்சின் வந்து கண்டுபிடிக்கல. அண்ட் அதுக்கான வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய கண்ட்ரிஸ் வந்து முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அண்ட் அது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு 3 மாசம் முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வந்து ஹாண்டா வைரஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வைரஸை வந்து சைனாக்காரன் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் போன வாரம் வந்து ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு G4 டைப் ஆஃப் வைரஸை வந்து சைனாக்காரன் ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கான வீடியோவும் நான் மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கணும், அந்த வீடியோ பார்த்து வந்துருங்க. அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைனால ஒரு புது வகையான ஒரு நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த நோயோட நேம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா விபானிக் பிளேக் தான் அந்த நோயோட நேமாகவே இருந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் விபானிக் பிளேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஆள்னு ஒன்று இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் இப்போ வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துடும். இப்போது அந்த விபானிக் பிளேக்னா என்ன, அதை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு சைனால மங்கோலியா ரீஜன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரீஜன்ல வந்து பாயனூர் சிட்டி அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டியில தான் இன்னைக்கு சைனால வந்து ஒரு 27 வயசு இளைஞருக்கு இந்த பிபோனிக் பிளேக் அப்படின்ற கேஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்காமா. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப கொரோனா வைரஸ்ல பாத்துட்டீங்கன்னா எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாரும் என்ன நம்பிட்டு இருக்கோம், இது வந்து ஒரு பேட்ச் கிட்ட இருந்து ஆரிஜினேட் ஆச்சு, அதாவது வவால்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து ஆரிஜினேட் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பாம்புகள் அதாவது ஸ்னேக் இந்த கறி சாப்பிட்டுதான் சைனாக்கார வந்து கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் கொரோனா வைரஸ் வந்து எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. ஆனா அந்த 27 வயசு இளைஞருக்கு வந்து இன்னைக்கு விபோனிக் பிளேக்ன்றது எப்படி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து மார்மோட் மீட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மீட்டை தான் சாப்பிட்டுருக்காரு. இப்போ இந்தியாவே எடுத்துட்டீங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்றோம், சிக்கன் சாப்பிட்றோம், மட்டன் சாப்பிட்றோம், அந்த மாதிரி ஒரு கறி வகை தான் மார்மோட் மீட் அப்படின்னு ஒரு மீட்டு. இது வந்து சைனால வந்து அதிகமாக வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இது வந்து அவர் சாப்பிட்டு தான் இன்னைக்கு அவருக்கு விபோனிக் பிளேக் அப்படின்ற ஒரு நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் இன்னைக்கு அப்டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா சைனால 2 பேருக்கு வந்து இந்த பியூபானிக் பிளேக் அப்படின்றது வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நான் அந்த பியூபானிக் பிளேக்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. பியூபானிக் பிளேக் பாத்துட்டீங்கன்னா 14th century சென்ட்ரல் ஏசியால கண்டுபிடிச்சாங்களா, கிட்டத்தட்ட ஒரு 6 செஞ்சுக்கு முன்னாடியே இந்த பியூபானிக் பிளேக்ன்ற நோய் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த பிளேக் பாத்துட்டீங்கன்னா பிளேக்ன்றது ஒரு வகையான தொற்று நோய்ங்க. இந்த பிளேக் வந்து 2 டிப்ஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பியூபானிக் பிளேக், அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நியூமானிக் பிளேக். இப்போ சைனால வந்திருக்கிறது வந்து பியூபானிக் பிளேக் தான். அண்ட் இந்த பியூபானிக் பிளேக்ன்றது எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு கண்டேஜியஸ் டிசீஸா, இது வந்து ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து ஹியூமன்ஸ் ட்ரான்ஸ்மிட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஹியூமன்ஸ் இருந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகாது. பியூபானிக் பிளேக்ன்றது ஒரு வகையான பாக்டீரியல் டிசீஸ்ங்க. எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாக்டீரியா மூலமா தான் இந்த பியூபானிக் பிளேக் வந்து ஹியூமன்ஸ்க்கு ட்ரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிச்சிருக்காமா. அந்த பியூபானிக் பிளேக்கு இன்னொரு நேமும் இருக்குங்க. பியூபானிக் பிளேக்கோட இன்னொரு நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாக் டெத் தான் அந்த பியூபானிக் பிளேக்கு இன்னொரு நேமாவும் இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஓகே, இப்போ இந்த பியூபானிக் பிளேக் வந்து ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து ஹியூமன்ஸ்க்கு டைரக்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் சொல்லி முடிச்சிருப்பேன். சரி, இப்போ எதுலேருந்து அந்த ஹியூமன்ஸ்க்கு வந்து அந்த பியூபானிக் பிளேக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பியூபானிக் பிளேக்கோட ஹோஸ்ட் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இன்ஃபெக்டட் ஃபீஸ் கிட்ட இருந்தா ஹியூமன்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகாதாமா, அதாவது இன்செக்ட்ஸ் கிட்ட இருந்தா இந்த பியூபானிக் பிளேக் வந்து ஹியூமன்ஸ்க்கு ட்ரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சரி, எப்படி ட்ரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது அந்த இன்செக்ட் சொன்னாலயா, அதாவது அந்த இன்ஃபெக்டட் ஃபீஸ் அது வந்து நம்ம ஹியூமன் பாடி கூட கான்டாக்ட் வச்சுக்குமாமா. கான்டாக்ட் வச்சுட்டு அந்த இன்ஃபெக்டட் ஃபீஸ் வந்து நம்ம பாடியில் இருக்கிற பிளட்டை வந்து சக் பண்ணிக்குமாமா. ஸோ அந்த சக் பண்ணுறதன் மூலமா அந்த இன்ஃபெக்டட் ஃபீஸோட பிளட்டும் நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கிற பிளட்டும் மிக்ஸ் ஆகும்போது தான் அந்த இன்ஃபெக்டட் ஃபீஸ் கிட்ட இருந்து நம்ம பாடிக்கு இந்த பியூபானிக் பிளேக் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பியூபானிக் பிளேக்கான சிம்டம்ஸ்லாம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா சில்னஸ், ஃபீவர், மசில் பெயின், ஹெட்ஏக் இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து அந்த பியூபானிக் பிளேக் இருந்துகிட்டே இருக்கு. பியூபானிக் பிளேக்கோட மார்ட்டாலிட்டி ரேட் வந்து 30%, அதாவது பியூபானிக் பிளேக்கான இறப்பு விகிதம் வந்து 30% சொல்லிட்டு இருக்காங்க. அதுவே நியூமானிக் பிளேக்கான மார்ட்டாலிட்டி ரேட் வந்து 60% ஆமா. ஸோ நியூமானிக் பிளேக் வந்து ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அவர் வந்து இறக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு கம்பேர்ட் டு பியூபானிக் பிளேக். ஸோ இப்போ வந்து சைனால பியூபானிக் பிளேக் தான் வந்திருக்கு, அதனால சைனாக்காரனுக்கு இது ஒரு ஹாப்பி நியூஸாகவே தான் இருந்துட்டு இருக்கு. சப்போஸ் நியூமானிக் பிளேக் வந்தாலும் அவங்க இன்னும் கஷ்ட நிலைமைக்குள்ள போயிடுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பியூபானிக் பிளேக்கான வேக்சின் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வேக்சின் இருக்கு. வேக்சின் வந்து என்னன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பியூபானிக் பிளேக் வந்து ஒரு நபருக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து 1 or 2 days கொடுக்காட்டி அவர் வந்து இறக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அண்ட் டபிள்யூஹெச் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூனிக் பிளேக் வந்து சைனால ஒரு எபிடமிக்கா வரக்கு வந்து அதிக சான்ஸ் இருந்துட்டு இருக்காமா. இப்போ கொரோனா வைரஸ் வந்து பேண்டமிக்னு சொல்லிட்டு இருக்கோம். பேண்டமிக்கோ எபிடமிக்கோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பேண்டமிக் வந்து உலகம் ஃபுல்லா குளோபலி வந்து எல்லா கண்ட்ரீஸ்லயும் வந்து ஒரு நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அதுதான் பேண்டமிக். அதுவே எபிடமிக்ன்றது ஒரு பர்டிகுலர் ஏரியால ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டியில மட்டும் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது வந்து எபிடமிக்னு சொல்லிக்கலாம். WHOவோட டைரக்டர் ஜெனரலான டெட்ரோஸ் அதனம் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பியூனிக் பிளேக் வந்து ஆல்ரெடி 20th century, அதாவது 1990s இருந்து 2000 அந்த இடைப்பட்ட காலத்துல இந்த பியூனிக் பிளேக் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்காமா. அதெல்லாம் எந்த கண்ட்ரிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கென்யா, லிபியா, மலாவி போன்ற சின்ன சின்ன நாடுகளுக்கெல்லாம் ஆல்ரெடி 20th century இந்த பியூனிக் பிளேக் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம WHO கிட்ட இருந்து இன்னொரு அபிஷியல் அப்டேட் என்னன்னு பாத்துட்டீங்க, 2010 இருந்து 2015 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து உலகம் ஃபுல்லாக பியூனிக் பிளேக்னால மொத்தம் 3300 கேஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்காமா. அண்ட் அதுவே 600 பேர் வந்து இந்த பியூனிக் பிளேக்னால உலகம் ஃபுல்லாக இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு பியூனிக் பிளேக் பற்றி நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட்டாகவும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த விஷயம் தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு 3 வீடியோ சப்போர்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் சாப்பிட்டுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு நல்லா போய் படுத்து தூங்க போகிறேன். ஏன்னா ரொம்பவே டயர்டாயிருச்சு எனக்கு. அண்ட் சீக்கிரமே உங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை, டேக் கேர், குட் நைட் கைஸ்.